அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் வகுப்பு கணிதவியல் பாடப்பிரிவில் பயிற்சித்தாள் 11 மற்றும் 12 பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் இந்த விரைவை குறியீடில் இருக்கிற கியூஆர் கோடில் இருக்கிற ஸ்கேன் பண்ணி இதில் இருக்கிற வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை அளிக்கணும். இப்போ நம்ம விடையை பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. கேள்வி எண் 1, அதிகமான வளைகோடுகளை கொண்டுள்ள வடிவம் எது? இப்போ நமக்கு தெரியும் வளைகோடுனா எது, நேர்கோடுனா எது அப்படின்னு தெரியும் இல்லையா? ஓகே, இப்போது வளைகோடு அப்படின்னா ஓகே வளைஞ்சு இருக்கும், அது என்னன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்படி இருந்தால் இது நேர்கோடு, வளைகோடுன்றது இப்படி வளைஞ்சு இருக்கும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நேர்கோடு இருக்குது, வளைகோடு இருக்குது. அப்போ இதில் அதிகமான வளைகோடுகள் எதில் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் 1, 2, 3, 4 இருக்குது, இதில் 2 வளைகோடுகள் இருக்குது, இதில் 2, இதில் ஒரே ஒரு வளைகோடு தான் இருக்குது. அப்போ அதிகமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறி ஆ. ஓகே, அடுத்து கேள்வி எண் 2க்கு போயிடலாம். கேள்வி எண் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கனசதுரம் வரைய தேவைப்படும் கோடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனசதுரம் வரைய அப்போ நேர்கோடு வளைகோடு இரண்டும் தேவை, புள்ளிகள் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கனசதுரத்தில் வளைகோடே இருக்காது. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேர்கோடுகள் இருந்தால் மட்டுமே போதுமானது. ஓகே, அடுத்து கேள்வி எண் 3க்கு போயிடலாம். கேள்வி எண் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வளைகோடுகளை மட்டுமே கொண்டுள்ள வடிவம் எது? நேர்கோடு இல்லாமல் வளைகோடுகள் மட்டும் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நேர்கோடு, இது வளைகோடு, நேர்கோடு, இது நேர் நேர்கோடு. அப்போது வளைகோடுகள் மட்டுமே கொண்டுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறில் ஆ மட்டும்தான், வட்டம். ஓகே, அடுத்து கேள்வி எண் 3, 4க்கு போயிடலாம். கேள்வி எண் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர் மற்றும் வளைகோடுகளை கொண்டு வரைவதாக கொண்டால் இவற்றுள் எதை வரையலாம்? நல்லா கவனிங்க, நேர் மற்றும் வளைகோடுகள், நேர்கோடும் இருக்கணும் வளைகோடும் இருக்கணும், அது ரெண்டும் கொண்டு வரையணும் அப்படின்னா இதில் எதை வரைய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பந்து, இது பிரமிடு கொடுத்துருக்குறாங்க, ஒரு வட்டம் இருக்குது, ஒரு கூம்பு இருக்குது. அப்போ இதில் நம்ம நேர்கோடும் வளைகோடும் ரெண்டும் வச்சு வரையணும் அப்படின்னா எதில் வரைய முடியும்? இதில் வரையிறதுக்கு வாய்ப்பே இல்லை கோலத்தில். இப்போ இதில் எல்லாமே நேர்கோடு தான், வளைகோடு இல்லை. இதில் பார்த்திங்கன்னா வளைகோடு மட்டும்தான் இருக்கும். அப்போ நேர்கோடும் வளைகோடும் வச்சு வரையணும்னா உங்களுக்கு கூம்பு தான் வரைய முடியும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து இ. அடுத்து கேள்வி எண் 5க்கு போயிடலாம். கேள்வி எண் 5 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த முனைகளை கொண்ட முப்பரிமாண உருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைந்த முனைகளை கொண்ட முப்பரிமாண உருவம். ஓகே, முனைகள் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே, இப்போ குறைந்த முனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எது இருக்குது பார்த்துங்க, இதில் பார்த்திங்கன்னா நிறைய முனைகள் இருக்குது இல்லையா? அப்போது இதுலேயும் அதிகமாக இருக்குது, இதில் முனைகளே கிடையாது. அப்போ எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூம்பு தான், குறைந்த முனைகள் கொண்ட முப்பரிமாண வடிவம். ஓகே, ஒரே ஒரு முனை தான் அதில் இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம கேள்வி எண் 6க்கு போகலாம். கேள்வி எண் 6 என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கேள்வி 6 பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்குறாங்க. இந்த பொருத்துகளை பிக்சர் ஓகே இதை வச்சு நம்ம பொருத்திடலாம். இங்கே பாருங்கள், 5 முனைகள், ஒரு முனை, அதிகமான விளிம்புகள், நேர் மற்றும் வலைதள பரப்பு, அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம பொருத்தலாம். முதல்ல பாருங்கள், 5 முனைகள், இந்த 5 முனைகள் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிடில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்துல 4 முனை இருக்குது, மேல் பக்கம் 1 இருக்கும். அப்போ இந்த 5 முனைகள் எதோடு பொருத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடோட பொருத்தணும். அடுத்து ஒரு முனை, ஒரே ஒரு முனை எது இருக்கும் நம்ம எப்போ பார்த்தோம், இப்போ பார்த்தோம் இல்லையா, கூம்பு. ஒரே ஒரு முனை இருக்கிறது கூம்பு தான். அதிகமான விளிம்புகள் கொண்ட வடிவம் எது? அதிகமான விளிம்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனசதுரமும் கனசவகமும் தான். அப்போது இதுதான் அது. அடுத்து கேள்வி எண் 9, நேர் மற்றும் வலைதளங்கள், நேர் மற்றும் வலைதள வடிவம் கொண்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நேர் வடிவமும் இருக்குது, வலைதள பரப்பும் இருக்குது அப்படின்னா ஓகே உருளை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மையப்புள்ளி எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டத்துக்கும் கோலத்துக்கும் மட்டும்தான்.
அப்போ இதுக்கு நீங்கள் இப்படி பொருத்திடலாம். ஓகே, இப்போ பயிற்சித்தாள் 11 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம பயிற்சித்தாள் 12 போயிடலாம். பயிற்சித்தாள் 12 வடிவியல் அலகு 2 முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. இவற்றுள் எந்த இணைய தள நிரப்பியாக பயன்படுத்துவது கடினம் அப்படின்னு கேட்குறாங்க. தள நிரப்பிகள்னா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, வீட்டில் டைல்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தளத்தை எந்த வடிவம் கொண்டு அழகாக நிரப்ப முடியும், எதை கொண்டு நிரப்ப முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 2 கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இங்கே சதுரம், செவ்வகம், இங்கே வந்து ஒரு அருங்கோணம், முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது காட்ட கடினமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எது கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இதுதான் கடினமாக இருக்கும், மற்ற எல்லாமே ஓரளவுக்கு எளிமையாக செய்ய முடியும். ஏன்னா இதனுடைய அகலம் இதனுடைய அகலம் ஒன்றா இருக்குது, அதை பொறுத்திடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு பக்க பரப்பளவு தான் இந்த ஒரு முக்கோணத்தின் ஒரு பரப்பு இருக்கும், அப்போ இதையும் பொறுத்தலாம். அதே மாதிரி தான் இதுவும், இது ஒரே பக்க பரப்பு இருந்தாலும் இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை பொறுத்துறது நமக்கு கடினமாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி எண் 2, 7 துண்டுகள் டான்கிராமில் 100% வச்சுக்கலாம். 7 துண்டுகள் டான்கிராமில் எந்த வடிவம் அதிக இடத்தை பிடித்துள்ளது? 7 துண்டுகள் இருக்கிற அந்த டான்கிராமில் எந்த வடிவம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், நம்ம டான்கிராமில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போ அதுதான் சரியான விடயம் கூட. அடுத்த கேள்வி எண் 3 போயிடலாம். கேள்வி எண் 3 இப்போ நமக்கு படங்கள்லாம் கொடுத்துரு, 4 படம் கொடுத்துருக்குறாங்க, நல்லா கவனிங்க. இவற்றுள் எந்த படம் டான்கிராம் துண்டுகளை கொண்டு அமைக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் எல்லா படத்தையும் நீங்கள் நல்லா உற்று கவனிங்க. ஓகே, இதில் எந்த படம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா குரில் ஈ தான். ஏன்னா டான்கிராமில் 7 துண்டுகள் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2, 4, 6 துண்டுகள் தான் இருக்குது, இதில் 7 துண்டுகள் இல்லை, அப்போ இது சரியான விடை இதுதான். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பின்வரும் அமைப்பை நிறைவு செய்யும் படம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே படத்தை நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு பாக்ஸ் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது இல்லையா. அப்போ அடுத்து எது வரும் அப்படின்னு கீழே இருக்கிற படங்களில் உற்று நோக்கி கவனிங்க பார்க்கலாம். இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கூடிக்கிட்டே போகுது. இங்கே 1 இருக்குது, அடியில் 2 கட்டம் சேர்ந்துருக்கு, இங்கே 3 கட்டம் சேர்ந்துருக்கு, அடுத்து என்ன வரும், அப்போ 4 கட்டம் தான் அடியில் ஜாயின் பண்ணும் இல்லையா. அப்போது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 5. கேள்வி எண் 5 அடுத்து வருவது எது? இப்போ நல்லா கவனிங்க, அடுத்து வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 2 முக்கோணத்தின் முனைகளை சேர்த்து வச்சுருக்காங்க, இங்கே ஒட்டி வச்சுருக்க மாதிரி இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்குது. அப்போ அடுத்து என்ன வரும்? இப்போ நம்ம வந்து சுழலும் அமைப்பு வளரும் அமைப்பு அப்படின்னு படிச்சுருக்கோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா சுழல் அமைப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. இது உருவம் மறுபடியும் வந்திருக்கு, அப்போ இதே உருவம் தான் என்ன பண்ணோம், மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு இந்த வடிவம் தான் சரி, நடில் ஆ. அடுத்து கேள்வி எண் 6 போயிடலாம். கேள்வி எண் 6 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. இந்த பொறுத்துக்கில் 10 இருக்குது. ஓகே,